இனிய காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் மின்னஞ்சல் கடிதம் எப்படி எழுதுவது என்பது பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சி நிரல் பார்க்கலாமா? இன்றைய நிகழ்ச்சி நிரல் திருக்குறள் மின்னஞ்சல் கடிதம் படித்தால் விடைகளை கலந்துரையாடல் வீட்டுப்பாடம் செய்தல். திருக்குறள் முதல் குரலையும் சேர்த்து பாடலாமா? உள்கார கொள்ற ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு. உள்கார கொள்ற ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இல்லாத இயல்பு. விழுப்பேற்றின் அதொப்பதில்லை யார் மாட்டம் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அதொப்பதில்லை யார் மாட்டம் அழுக்காற்றின் அண்மை பெறின். குரல் எல்லாரும் நல்லா படிச்சுக்கங்க. இப்ப மின்னஞ்சல் கடிதம் எப்படி எழுதலாம்னு பாக்கலாமா? இந்த காலத்துல தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு, நாமும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் இல்லையா? இப்ப அந்த மாற்றம் கடிதம் எழுதுறதுலயும் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே கடிதம் எழுதுதல் பார்த்திருக்கோம். அலுவலக கடிதம், உறவு முறை கடிதம் ரெண்டுமே எப்படி எழுதணும் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இப்ப மின்னஞ்சல் மூலமா எப்படி கடிதம் எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே என்னோட தோழி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு தேர்வு வந்துருச்சு, அதனால ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த கடிதம் நான் எழுதியிருக்கேன். பாருங்க, முதல்ல அனுப்புனர். நீங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா பெட்டி போட்டுதான் எழுதணும். அனுப்புனர், முதல் வரியில அனுப்புனர். என்னோட மின்னஞ்சல் முகவரி kokila@gmail.com. அடுத்தது பெறுநர். அடுத்தது யாரு? பெறுநர். நம்ம யாருக்கு கடிதம் எழுதுறோமோ, அந்த கடிதம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்கதான் யாரு? பெறுநர். பெறுநர் kayalini20@gmail.com. இங்கிலீஷ்ல ஜிமெயில் போடுவோம் இல்லைங்களா, அது தமிழ்லயும் ஜிமெயில்ல எழுதலாம். அடுத்தது நாள். நம்ம என்றைக்கு அந்த கடிதம் எழுதுறோமோ அன்றைய நாள் கண்டிப்பா போட்டிருக்கணும். பொருள், நம்ம எதுக்காக அந்த கடிதம் எழுதுறோம் அப்படிங்கறத சுருக்கமா எழுதணும். தோழிக்கு அறிவுரை கூறுதல். நான் எதுக்காக எழுதுறேன்? தோழிக்கு அறிவுரை கூறுதல். அனுப்புனர், பெறுநர், நாள், பொருள், இது நாளையுமே வரிசையா எழுதிக்கங்க. எழுதிட்டு நம்ம உறவுமுறை கடிதம் எப்பவுமே எப்படி ஆரம்பிப்போம்? அன்புள்ள, அன்புள்ள கையெழுநிக்கு. அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணிருக்கணும்? கார்புள்ளி கண்டிப்பா இட்டிருக்கணும். நலம் நலமறிய ஆவல். உன் மின்னஞ்சல் கடிதம் கண்டே மிக்க மகிழ்ச்சி. நான் நல்லா இருக்கேன், அங்க நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். உன்னோட மின்னஞ்சல் கடிதத்தை பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தேர்வு நெருங்கி விட்டதால் பயமாக உள்ளது என்று குறிப்பிட்டு இருந்தாய். தோழியை பயம் கொள்ள வேண்டாம், கால அட்டவணை போட்டு படிக்கவும். ஒவ்வொரு தேர்வையும் அலட்சியம் செய்யாமல் பொது தேர்வாக நினைத்து எழுதவும். என் தோழி வந்து என்ன எழுதினாங்க, எனக்கு தேர்வு நெருங்கி விட்டதுனால ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப பயப்பட வேணாம், கால அட்டவணை போட்டு படிச்சா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், காலை எழுந்தவுடன் மூச்சு பயிற்சி செய்து படிக்க அமரவும். காலை எழுந்த உடனே எப்பவுமே நம்ம யோகா இதெல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு ரொம்ப படபடப்பா பயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த யோகா மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறது மூலமா நம்ம மனசு அமைதியாகும். அப்ப நீங்க எது படிச்சாலும் உங்களுக்கு மனசுல நல்லா பதியும். அதனால என்ன சொல்லியிருக்கேன், மூச்சு பயிற்சி செய்து படிக்க அமரவும்னு சொல்லியிருக்கேன். பயம் கொள்ளாமல் நம்பிக்கையுடன் படிக்கவும். எழுதி முடிச்சுட்டு அங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. ஒவ்வொரு வாக்கியம் முடிந்த பிறகும் அதுக்கு கீழே அடுத்த வரியில, சரிங்களா, அடுத்த வரியில அன்புடன். நம்ம இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லைங்களா. இங்க நம்ம என்ன எழுதணும், அன்புடன் காற்புள்ளி, அதுக்கு அடுத்த வரியில என்னோட பேரு. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எழுதும் போது உங்க பேரை போட்டுக்கலாம். அன்புடன் கோகிலா. கோகிலான்னு எழுதி என்ன பண்ணிருக்கேன், முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். இது எப்படி எழுதுறது தெரியுதா?
முதல்ல அனுப்புனர்ல என்னோட மின்னஞ்சல் முகவரி எழுதியிருக்கேன். பெருநர்ல என்னோட தோழியோட முகவரி எழுதியிருக்கேன். நாள் நான் எப்ப இந்த கடிதம் எழுதுறனோ அன்றைய தேதி இங்க எழுதியிருக்கேன். பொருள் தோழிக்கு அறிவுரை கூறுதல், எதுக்காக இந்த கடிதம் எழுதுறேன் அப்படிங்கறதையும் இங்க எழுதியிருக்கேன். உள்ள எப்படி எழுதணும், அன்புள்ளன்னு ஆரம்பிச்சு எழுதி அங்க கண்டிப்பா காற்புள்ளி இருக்கணும். உள்ள ஒவ்வொரு வாக்கியம் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணிருக்கணும், முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். உள்ள எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அன்புடன் அடுத்த வரியில அன்புடன் காற்புள்ளி இட்டுட்டு அதுக்கு அடுத்த வரியில உங்க பேர் எழுதி முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்ப இதுதான் மின்னஞ்சல் கடிதம் எழுதுற முறை. அடுத்து பணித்தாள் எப்படி எல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு பாக்கலாமா? எல்லாரும் பணித்தாள் எழுதின நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கையில பென்சில் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நான் சொன்னத உங்களால சரியா புரிச்சுக்க முடியும். முதல் தலைப்பு பாருங்க, கீழ்காணும் பத்தியை படித்து வந்து வினாக்களுக்கு விடையளியும். இந்த பத்திய நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வினாவை பார்க்கலாம். உறவினர் விருந்தினர் வேறுபாடு யாது? இதுல உறவினர்னா யாருன்னு கொடுக்கல. உறவினர்னா யாரு நீங்களா யோசிச்சு எழுதணும். உறவினர்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க உறவினர்னு சொல்லலாம். விருந்தினர் அப்படின்னா முன்பின் தெரியாதவங்க விருந்தினர்னு சொல்லலாம். அர்த்தவினா விருந்தாம்பல் என்றால் என்ன? விருந்தாம்பல்னா என்னடா, தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உள்ள உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதுதான் என்னது விருந்தோம்பல். அடுத்த மூணாவது கேள்வி, விருந்து குறித்து தொல்காப்பியர் கூறியுள்ளது யாது? விருந்து குறித்து தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் விருந்தோம்பலை எவ்வாறு வலியுறுத்துகிறார்? தமிழர் மரபும் அற உணர்வும் கலந்த விருந்தோம்பலை வலியுறுத்த திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார். அடுத்த ஐந்தாவது வினா, இப்பத்திக்கு தொடர்பான குறளை எழுக. இப்பத்திக்கு தொடர்பான குறளை நீங்க விருந்தோம்பல் என்ற அதிகாரத்துல இருந்து பத்து குறள் இருக்கும், அது எந்த குறள் வேணாலும் நீங்க இந்த பத்திக்கு பொருத்தமானதை எழுதிக்கலாம். இரண்டாவது குறிப்புகளை கொண்டு நம்ம அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பணும். நான் சொல்றேன், எல்லாரும் சரியா எழுதிக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஒரு முறை கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்ணனின் கொடைத்திறமையை பற்றி கூறினார். இதை கேட்ட அர்ஜுனன் நான் சிறந்த கொடைவள்ளலாக இருக்க முடியாதா என விவாதித்தான். இரண்டாவது என்னது, விவாதித்தான். உடனே கிருஷ்ணர் யார் கொடையில் சிறந்தவர் என்பதை சோதித்து பார்த்து விடுவார் என கூறி தங்க குன்றை உருவாக்கினார். எதை உருவாக்கினாரு, தங்க குன்றை. அர்ஜுனனை அழைத்து, நீ இதை இன்று மாலைக்குள் தானம் செய்து விட்டால் கர்ணனை விட சிறந்த கொடைவள்ளல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அது என்னவரணும், ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனனும் தங்க குன்று தானமாக வழங்கப்படும். ஐந்தாவது வழங்கப்படும் என ஊர் முழுக்க செய்தியை பரப்பினான். இது எல்லாம் சரியா எழுதிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. தவறா எழுதிருந்தீங்கன்னா மாத்திக்கீங்க. மூன்றாவது தலைப்பு, பொருள் வேறுபாடு அறிந்து சொற்களுக்கு ஏற்ற வாக்கியங்கள் அமைக்க. இந்த சொல்லும் கொடுத்துட்டாங்க, அதுக்கான பொருளும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீங்க தான் வாக்கியம் எழுதி இருக்கணும். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதிருப்பீங்க. அது நம்ம பள்ளியில வந்து பார்க்கும்போது பாத்துக்கலாம். நாலாவது தலைப்பு, கீழ்காணும் சொற்களில் மறைந்திருக்கும் புதிய சொற்களை கண்டுபிடி. ஒன்னு நன்னம்பிக்கை முனை, இரண்டாவது பசுமையான பூமி. நன்னம்பிக்கை முனை, இதை எழுத்துக்களை எங்க வேணாலும் நீங்க மாற்றி போட்டுக்கலாம். இல்ல என்ன சொற்கள் உருவாக்கலாம் பாருங்க, முனை, நகை, கை, முன், பின், இந்த மாதிரி பல சொற்கள் நம்ம உருவாக்கலாம். இதேதான் எழுதியிருக்கணுங்கிறது கிடையாது, நீங்க புதிய சொற்களும் எழுதியிருக்கலாம். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக இது சொல்லியிருக்கேன். அடுத்து பசுமையான பூமி, இதுல இருந்து பாருங்க, பசுமை, பூமி, சுமை, மை, பூசு, பசு, இந்த மாதிரி பல சொற்கள் உருவாக்கலாம். இதுல நீங்க சொற்கள் உருவாக்கும் போது அது பொருள் தர மாதிரி இருக்கணும் அந்த சொற்கள். புரியுதா? அடுத்த தலைப்பு, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். நம்மால தான் சுற்றுச்சூழல் மாசுபடுது. இது நம்ம எப்படி எழுதலாம், நம்மால் தான் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது.
நான் பேசும்போது மாசுபடுது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது மாசுபடுக்கிறதுன்னா எழுதணும். வெட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு மரத்தை நடணும், வெட்டுவதற்கு முன்பே ஒரு மரத்தை நட வேண்டும். அடுத்தது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கு நல்லது. எண்ணெய் நம்ம எழுதும்போது அப்படிதான் எழுதுவோம், ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும், எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடம்பிற்கு நல்லது. எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடம்பிற்கு நல்லது. நான்காவது, அஞ்சு அறிவுள்ள விலங்குகளை விட ஆறு அறிவுள்ள மனுஷன்தான் காட்டை அழிக்கிறான். ஐந்து அறிவுள்ள, அஞ்சுங்கிறது பேச்சு வழக்கு, ஐந்து அறிவுள்ள விலங்குகளை விட ஆறு அறிவுள்ள மனிதன்தான் காட்டை அழிக்கிறான். ஐந்தாவது, பழங்கால உணவு முறையை சாப்பிட்டாலே கொரோனால இருந்து தப்பிக்கலாம். இது நம்ம எப்படி எழுதலாம், பழங்கால உணவு முறையை சாப்பிட்டாலே கொரோனாவில் இருந்து தப்பிக்கலாம். அடுத்தது, தமிழ் சொற்களுக்கு ஏற்ற ஆங்கில சொற்களை எழுதுக. ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, தொண்டு அப்படின்னா சேரிட்டி, தலைமை பண்பு லீடர்ஷிப். அடுத்தது, பொது அறிவு வினா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் ஆறு எழுத்துக்கள் உள்ள மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக. இப்பதான் நீங்க மாவட்டங்களோட பேர்லாம் தமிழ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல எத்தனை எழுத்து தான் இருக்கணும், ஆறு எழுத்து தான் இருக்கணும். அந்த மாதிரி மாவட்டங்கள் பேரா நீங்க எழுதியிருக்கணும்னு கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. தமிழ் வருடங்கள் மொத்தம் எத்தனை, 60. அடுத்து வினாவிடை, நம்ம முண்டந்திரை புலிகள் காப்பகம் பத்தி நீங்க எழுதியிருக்கணும், பாடத்துல பார்த்தவன் உள் தலைப்புகள் போட்டு எழுதியிருக்கணும். அடுத்தது, காடு பாடலின் மூலம் நீ அறிந்த கருத்துக்களை விரிவாக எழுது. இது நம்ம கொடுத்த ப்ரிப்பரேட்டரியில இருக்கு, நீங்க பார்த்து எழுதலாம், எழுதாதவங்க பார்த்து எழுதிக்கங்க. அடுத்து, உனது ஊருக்கு நூலகம் அமைத்து தர வேண்டி மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் எழுதுங்க. என்ன சொல்லியிருக்கோம், அனுப்புனர் பெறுனர் அதுக்கு கீழே மதிப்பிற்குரிய ஐயா இருக்கணும். அனுப்புனர் பெறுனர் ரெண்டுலயுமே நம்ம எழுதும்போது என்ன பண்ணிருக்கணும், கார்புள்ளி இருக்கணும், முடிக்கும் போது முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். பொருள், நம்ம என்ன வசதி கேட்கிறோமோ அதை ஒரே வரியில எழுதிருக்கணும், நூலகம் அமைத்து தர வேண்டி. அடுத்தது, வணக்கம் முற்றுப்புள்ளி வைத்து அதற்கு பிறகு ஆரம்பித்திருக்க வேண்டும். கடிதம் முடித்த பிறகு நன்றி, இடது பக்கம் இடம் நாள், வலது பக்கம் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உங்கள் பேர் எழுதியிருக்கணும். அடுத்தது, உரைமேல் முகவரின் எழுதி என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பா பெட்டி போட்டுதான் அதுக்குள்ள பெறுநர் முகவரியை அப்படியே எழுதியிருக்கணும். அடுத்தது, படத்திற்கேற்ற உனது கருத்துக்களை எழுதுங்க. இந்த படத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்கள் தோன்றும், அதை வந்து நம்ம வகுப்புல பள்ளி ஆரம்பித்ததும் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், நோட்டை எடுக்கிறீங்க, நோட்டை எடுத்து ஒரு மின்னஞ்சல் கடிதம் எழுதலாம். கடிதம் யாருக்கு எழுதணும், உன்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு உன் பாட்டியை அழைத்து ஒரு மின்னஞ்சல் கடிதம் எழுதுங்க. யாருக்கு எழுதணும், உங்க பாட்டிக்கு. எதுக்கு எழுதணும், உங்களோட பிறந்தநாள் விழாவிற்கு வர சொல்லி எழுதணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம், நன்றி.